VBS, Intellectual Bible School. VBS, Intellectual Bible School. லாக்டவுன் வந்தாலும் துதித்திடுவோம் நாங்க இயேசுவையே நாலு உயர்த்திடுவோம் கொரோனாவை கண்டு கலங்க மாட்டோம் நாங்க விசுவாசத்தோடு ஜெபித்திடுவோம் ஜப நேரம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆறு நாளும் நமக்கு நிறைய விஷயங்களை பைபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதை எப்பயும் போல் சும்மா கேட்டுட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அண்ணாவுங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க என்ன பண்ணியிருக்கிறோம், ஜபம் பண்ணும்போது நேர் முழங்கால் போட்டிருக்கணும். எப்படி போட்டிருக்கோம், நேர் முழங்கால் போட்டு ரெண்டு கையும் தூக்கி கண்ணை மூடியிருக்கணும். சின்ன பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, எல்லா ஜப நேரத்துலேயும் நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்ணும் போதாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இப்படி 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 கண்ணை கண்ணை என்ன பண்ணுறீங்க, திறந்து திறந்து பார்க்குறீங்க. அப்படின்னா ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, அழுவார். ஏசப்பாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, இனிமேல் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, ஆ அப்படி தான் இருக்கணும் சரிங்களா பிள்ளைங்களா, நேர் முழங்கால் போயிட்டு கையை கூப்பிடணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்ணா உங்களுக்கு ஒரு பாட்டு இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அண்ணா ப்ளே பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா வரையும் அதில் என்ன பண்ணியிருக்கிறோம், உங்களுக்காக எழுதியிருக்கிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் நேர் முழங்கால் போட்டு கையை கூப்பி இல்லை கையை ஏசப்பாக்க நேரம் எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களை ஏசப்பாக்கிட்ட உப்பு கொடுக்க போகிறீங்க. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம், உப்பு கிடையாது, ஒப்பு கொடுக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, ஆ ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இப்போ ஜோமும் இல்லாமல் எல்லா கண்ணை மூடி, ஏசப்பா என்ன உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். அதில் ஒரு வரி வரும் இந்த பாட்டில், என்னை உம் சீடனாய் மாற்றும். ஏசப்பாவுக்கு நீ யார், சொந்தம், சொந்தமான பிள்ளைங்க. எப்படி மாறணுமா, ஆ இயேசுவினுடைய சீடனாய், இயேசுவினுடைய சீஷியாய் மாறணும் சரிங்களா. ஆ இப்போ ஜோம் இல்லாமல் எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம், எல்லா கண்ணு மூடுங்க. அண்ணா இந்த பாட்டை இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், கேட்கலாமா, அந்த பாட்டு கேட்கலாமா, ஜோம் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். மாற்றும் உம் ரத்தத்தால் என்னை
வேலை முடிக்குங்க பார்க்கலாம். இப்போ அந்த இப்போ உங்களுக்காக ஜோம் பண்ணுற அப்படியே ஜெபனில் இருங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த பாட்டில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இயேசப்பா, உம் சீடனா என்னை மாற்றும், உம் ரத்தத்தால் என்னை கழுவி அப்படின்ற நாங்கள் அந்த பாட்டின் வரியில் கேட்கறதுபடி ஆண்டவரே, உண்மையாய் தங்களுடைய வீட்டில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இயேசப்பா உம்முடைய சீடனாய், உம்முடைய சீஷியாய் இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. முதல் கருத்தில் எங்கள் தாழ்த்துகிற இயேசப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். குடீஸ், இப்போ நம்ம நல்லா ஜோம் பண்ணோம், அழகாக என்ன பண்ணீங்க, நேர் முழங்கால்பட்டு ஜோம் பண்ணீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களை பார்க்கறதுக்கு ரெண்டு முக்கியமான அண்ணாங்க வரப்போகிறாங்க, அவங்கள பார்த்துடலாமா? உங்கள்கிட்ட ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணுமா, உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றாங்க, அந்த அண்ணாங்களை பார்த்துடலாமா? இப்போ எல்லாம் ஜோராக கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், ஹாய் குட்டீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா கூட வந்து உங்களை எல்லாத்தையும் நான் சேர்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க நீங்கள். உங்களுடைய டான்ஸு, உங்களுடைய பாட்டு, அப்புறம் உங்களுடைய எல்லா சின்ன சின்ன டாஸ்க்கையும் டெய்லியும் வாட்ஸ்அப்பில் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். உங்களுடைய எல்லா டேலண்ட்டும் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு எவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு அநேக டேலண்ட்டை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் நீங்கள் இப்போ வெளிக்கொண்டு காட்ட போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுக்கு சொந்தம் என்ற இந்த குறிக்கோள் தலைப்பில் நம்ம எல்லாம் நீங்கள் பாட்டு பாடுறதும் சரி, உங்களுடைய வசனங்களும் சரி, உங்களுடைய ஆக்டிவிட்டியும் சரி, நான் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான பிளான்லாம் போட்டு பண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். எல்லாரும் அநேக காரணம் இயேசுக்கு, என்னோடய கை இயேசுக்கு சொந்தம், என்னோடய கண் இயேசுக்கு சொந்தம், என்னோடய கால் இயேசுக்கு சொந்தம், என்னோடய இருதய இயேசுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நம்ம வந்து இயேசுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். குட்டீஸ் எல்லாரும் நீங்கள் வந்து உண்மையாகவே என்ன பண்ணுறீங்க, நான் இயேசுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது என்ன இப்போ பண்ணோம்னா, இயேசு வந்து நம்மளுக்கு அவர் நிறைய காரியங்களை நம்மளுடைய குட்டீஸுக்காக செஞ்சுருக்கிறார். ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம உதவியை செய்யணும். ஒன்று 3:16 வசனத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து அன்பு எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினார்னா, அவருடைய சொந்த ஜீவனை மற்றவர்களுக்காக கொடுத்து இப்படி தான் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி காமிச்சாங்க. எல்லா குட்டீஸும் வந்து இயேசு மேலே இருக்க அன்புனால என்ன பண்ணுறீங்க, என்னுடைய கை இயேசுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இயேசுக்கு கொடுத்தீங்க, என்னுடைய கால் இயேசுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இயேசுக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் என்னுடைய கண் இயேசுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இயேசுக்கு கொடுத்தீங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சொந்த ஜீவனையும் அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்காக அன்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட இயேசு அன்பை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு வெளிக்காக்கணும்னா, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்காக கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம் தான். ஆனால் நம்மளுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அநேக இப்போ உங்கள் வீட்லேயே சரி, உங்கள் அம்மா அப்பாவும் சரி, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அநேக காரியம் செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. சின்ன பசங்களாக குட்டீஸாக இருக்கிற நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அம்மா அப்பாவுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்றீங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லா விஷயத்தையும் 1 யோவான் 3:14 சொல்கிற மாதிரி நம்மளுடைய சகோதரருக்கு
நம்மளுடைய அப்பாவுக்கும் நம்மளுடைய அம்மாவுக்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கும் சரி எல்லாருக்கும் நம்மளால் இயன்ற எந்த உதவி செய்ய முடியுமோ நம்ம அதை செஞ்சோம்னா அதுதான் உண்மையான அன்பு. இயேசுக்கு நம்ம சொல்லும் போல நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்மளுடைய இயேசுனுடைய அன்பை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கும்படியாக நன்மை என்ன பண்ணோம் பிள்ளைங்களா அண்ணா சூப்பராக சொல்லி கொடுத்தாருல. நம்ம இந்த அஞ்சு நாள் கற்றுக்கிட்டோம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அண்ணா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அந்த யோவான் இருக்கிற வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணுமா சத்தமா சொல்லுங்க. அதே போல தொடர்ந்து என்ன பண்ணணும் நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யுது மாத்திரம் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க உதவி செய்யணும். செய்யும் பொழுது இயேசு பண்ண பண்ணுவாரு உங்க மேல ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுடைய எல்லா எஃபோர்ட்டையும் பார்க்கும் பொழுது ஆண்டர் வந்து அவருக்கு நாம ரொம்ப மகிழப்படும். குட்டீஸும் உங்களுடைய எல்லா எஃபோர்ட்டும் பார்க்கும் பொழுதும் பிள்ளைங்களா அடுத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். நாங்க ஆளுநருடைய மூன்று பேர் சேர்ந்து இந்த வீடியோ மாமா உங்களை சந்திக்கிற எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப ஜாலியாக இந்த வீ பேசுனீங்க ஆன்லைன் மூலமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம். எஸ்பெஷலி என்ன நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அழகாக வசனம் சொல்லுவாங்க. ஐயோ எப்படி சொல்லுங்க. நான் வந்து சத்தியமாக நீங்கள் உங்களெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்க கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வருஷம் நடத்துகிற விபிஎஸ் அது நார்மலாக இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம வீட்டில் இருந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து பிள்ளைகள் ரொம்ப அழகாக பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம போன வருஷம் பண்ணும்போது மைக்கு பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த வருஷம் எல்லா பிள்ளைகளும் அருமையாக பண்ணாங்க. உண்மையிலே சொல்லணும்னே உங்களுக்கும் சரி பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகாக பிள்ளைகள் வசனம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பிள்ளைகள் பாட்டு பாடுறாங்க. கருப்பில் ரொம்ப ஆக்ஷனோட பிள்ளைங்க பண்ணுறாங்க. இந்த வருஷம் விபிஎஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்கள் எல்லாரும் காட்டிலும் ஏசப்பா ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பாரு. அண்ணா இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்லுங்க என்ன பண்ணலாம். இந்த பசங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இந்த வருஷம் விபிஎஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தண்ணா கிட்ட நீங்கள் சொல்லுங்க. எல்லாருக்குமே நம்ம சபையின் சார்பாக நம்ம இந்த வருஷம் எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி தரப்போம். சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்களா? ஆமென். அண்ணா நீங்க எங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபைனல் டேவை நாங்கள் சந்தோஷமா நிறைவு பண்ண ஆசைப்படுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கு முன்பதாக இந்த வருஷத்துடைய கருப்பொருள் ரொம்ப அருமையான ஒரு கருப்பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கருப்பொருள் கேட்கலையே? வெரி குட். நான் இயேசுவுக்கு சொந்தம் இல்லையா? ரொம்ப அருமையான கருப்பு. ஒவ்வொரு நாளும் கருப்பொருள் பார்க்கும்போது என் கண் இயேசுக்கு சொந்தம், என் கைகள் இயேசுக்கு சொந்தம், கால்கள் இயேசுக்கு சொந்தம், இருதய இயேசுக்கு சொந்தம். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த வயசில் உங்கள் வாயால் அதை நீங்கள் சொல்லும்போது கத்தர் என்ன பண்ணுறாரு ஏசப்பா அதை அப்படியே அங்கீகரிக்கிறாரு அதை டிக்ளேர் பண்ணுறாரு இல்லையா? நீங்களும் வருங்காலத்தில் என்ன பண்ணணும் இந்த சொன்ன வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணணும் அதே போல் நான் யாருக்கு சொந்தமானவேன் ஏசப்பாவுக்கு சொந்தமானவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அந்த வார்த்தையிலே உண்மையாக நிற்கணும். சரி இந்த வருஷம் விபிஎஸ் வந்து இந்த கடைசி நாளில் நம்ம இன்னையோட முடிக்க போகிறோம்னா முடிக்க போகிறோம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் நம்ம எல்லோரும் மறுபடியும்
சபையில் சர்ச்சில் சந்திக்கும் பொழுது ஒரு நாள் உங்களுக்காக ஃபுல் டே ஒரு டிபிஎஸ் கொண்டாட்டமாக நம்ம நடத்திக்கிறோம். ஒரே ஒரு நாள் ஃபுல் டே உங்கள் எல்லாருக்காகவும் டிபிஎஸ் கொண்டாட்டம் நம்ம சர்ச் திரும்பி நம்ம சந்திக்கும் போது திரும்பி ஒவ்வொருத்தரோட பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நடத்தி நம்ம ஜாலியாக அந்த ஃபுல் டே நம்ம என்ன பண்ணலாம் ஏசப்பா துதிக்கலாம் பாடலாம் டான்ஸ் ஆடலாம் எல்லாத்தையும் நம்ம ஏசப்பாக்காக பண்ணலாம். சரி ஓகே நம்ம இப்போ ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமா ஓகே ஃபைன் எல்லா கண்களை மூடுங்க. ஜீசஸ் அன்புள்ள இயேசப்பா ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசப்பா இந்த வருஷம் பிபிஎஸ் ஆண்டவரே நாங்கள் சபையில் பிள்ளைகளை கத்தாவேசப்பா ஆண்டவரே பார்க்க முடியாமல் போனாலும் ஆனாலும் கத்தாவேசப்பா நீ கொடுத்த அருமையான இந்த வீடியோ யூடியூப் மூலமாக ராஜா இயேசப்பா ஆன்லைன் மூலமாக நாங்கள் பிள்ளைகளோடு இன்ட்ராக்ட் செய்யவும் பிள்ளைகளோடு பேசவும் ஒவ்வொரு நாளும் கருப்பொருளையும் பாட்டையும் வசனத்தையும் உடைய வார்த்தையும் கதையும் சொல்லி கொடுக்க இந்த ஆறு நாட்களும் உதவி செஞ்சீங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சொல்லப்பட்ட இந்த வருஷத்தின் தலைப்பின் போல அப்பா பிள்ளைகள் எல்லாரும் அப்பா உமக்கு சொந்தமானவர்களாய் அவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் டிவிஎஸ் போல அப்பா ராஜா பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு சொந்தமானவர்களாய் மாற சொந்தமானவர்களாய் இருக்க உதவி செய்வீராக. ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ண இந்த வருஷம் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் கடன்களை கொடுக்குறோம்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல ஞானத்தினாலும் அப்பா பலத்தினாலும் பிள்ளைகள் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. விசேஷமாக இதுக்கு ஒத்தாசையாக இருந்த ஆனந்த் அண்ணாக்காகவும் அப்பா ராஜா மற்ற டீனேஜ் பிள்ளைகளுக்காகவும் அப்பா எல்லா பிள்ளைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறேன் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ரொம்ப ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாய் நாங்கள் அப்பா ஒருவர் ஒரு சந்திக்கும் பொழுது அப்பா ராஜா நாங்கள் உண்மை துதிக்க பிள்ளைகளோடு சேர்ந்து உண்மை பாட உதவி செய்வீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக இதற்கு உதவியாயிருந்த அப்பா அனைத்து பெற்றோர்களும் கரங்களை கொடுக்குறோம்ப்பா. எல்லா பெற்றோர்களையும் ஆசீர்வதிப்பீராக பாதுகாத்து தேவையெல்லாம் சந்தித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஒரே நிமிஷம் வந்து போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு நம்ம தேங்க் பண்ணிடலாங்க. இந்த பிபிஎஸ் வந்து ஒருத்தரால் மாத்திரம் நடந்திருக்க முடியாது. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய அக்காங்க என்ன பண்ணாங்க உங்களுக்காக மணக்கெட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி டான்ஸ்லாம் ஆடினாங்க. உங்களோட அண்ணன் மாதிரி என்ன பண்ணாங்க உங்களுக்காக ஆக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் ஸ்கிட்டு கூட போட்டாங்க. நிறைய காரியம் பண்ணாங்க. நம்மளாம் உங்களுக்கு தேங்க் பண்ணல. நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்தே தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுங்க. தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுங்க. ஒரு விஷயம் கூட ஆனந்த அக்கா ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறதுக்காக. அப்புறமா என்னோடய டீனேஜ் பாய்ஸ் ஏசிஏ சேனலுக்கு சப்போர்ட் தலைமை சொல்கிற டீனேஜ் பாய்ஸ்க்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை திருப்புக்குடியில் இருக்கிற யூத் கேர்ள்ஸ் உங்களுக்காக ரொம்ப நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து செய்யுங்க. ஏதோ இந்த டைம் மாத்திரம் கிடையாது. இன்னமும் கத்தருக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சு கொண்டு இருங்க. கத்தோட நாமத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நாம் ஒருவர் சந்திக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் நிறைய கத்தருக்காக நாம் செயல்படலாம் விசுவாசிக்கலாம். ஓகேண்ணா இந்த வருஷம் இப்போ ரொம்ப அருமையாக போச்சு இல்லை ரொம்ப அருமையாக போச்சு. அதோட அடுத்த வருஷம் சந்திக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒன் டே ஃபுல் டே முன்ன பல போகிறோம் சந்திக்கும் பொழுது பிபிஎஸ்ஸை கொண்டாட போகிறோம். இயேசுவின் செல்ல பிள்ளைங்களா இப்ப நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப கடைசி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம பாஸ்டப்பா இருக்கிறாங்கல்ல நம்ம பாஸ்டப்பா வந்து இந்த ஜபத்தை நமக்காக கடைசி ஜபத்தை நமக்காக வந்து பண்ணி இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமை நம்ம பாஸ்டப்பா வந்து முடிச்சு வைப்பாங்க. சரிங்களா எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க அங்கங்கே உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்கணும். யார் வரப்போகிறாங்க இப்போ பாஸ்டர் வரப்போகிறாங்கல்ல அதில் என்ன பண்ணிக்கணும் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கணும் சத்தம் போடாமல். சரிங்களா இப்போ நம்ம பாஸ்டர் அப்பா வெல்கம் பண்ணிடலாமா. மகிமண்டாகட்டும் இந்த அருமையான நாளிலும் இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக கடந்த 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி இன்றைக்கு வரைக்கும் சிறு பிள்ளைகள் காரியங்களை குறித்து அருமையான தம்பி பிரதர் ஆனந்தும் அமரநாதா அன்பர் பிள்ளைகள் இணைந்து இந்த
பிபிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் நம்முடைய திருச்சி பிள்ளைகள் நல்ல வசனங்களை சொல்லுதலும் பாடலும் மாறுவேட போட்டி பல காரியங்களிலே நீங்கள் தேவநாமத்தை மகிழ்படுத்தினீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாக அற்புதமாக நடத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய பிபிஎஸ் நிறைவு நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான ஆண்டவரே சார்ப சகோதரன் பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரே இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சி நடத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். வழக்கமாக வருஷங்களாக நாங்கள் ஆண்டவரே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கூடி நடத்த முடியாவிட்டாலும் ஆண்டவரே ஆங்காங்கே பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆக்ஷன் பண்ண தம்பிகள் ஆண்டவரே பாடின சகோதரர்கள் சகோதரிகள் இன்னும் ஆண்டவர் ஒத்தாசை பண்ண ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரா. வேதம் சொல்கிறது நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு ஆம் ஆண்டவரே நீ அதை அறிவீர் என்று சொன்ன போது நீ என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று ஆண்டவரே சொன்னீரே. இந்த ஆட்டுக்குட்டிகள் எவ்வளோ பெரிய ஆண்டவரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரப்பா நன்ற ஆண்டவர பக்திக்குரிய வசனங்களையும் வார்த்தைகளும் இயேசுவுக்கு நான் சொந்தம் என்று சொல்லி உரிமை பாராட்டி இந்த ஆண்டவரே அப்பா நாட்டில் நடந்த இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சிகளை நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லா தேவைகளும் எதிர்கால பிள்ளைகளுக்கு நன்மையாய் வர்ஷிக்க பண்ணுகிறாங்க. இதில் பிரைஸ் கிடைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு காணப்பட காட்ட உதவசியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.